பிகாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மஞ்சுரி கேப்டனாகவே செயல்படுகிறார். டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கேப்டனா செயல்பட வேண்டிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த ராஜாங்கத்தின் டாஸ்க படைத்தலைவியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது என்னன்றதையும் பார்க்க போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சாட்சனா வந்து சொல்றாங்க, ஏன் மேல தப்பு இல்ல, ஜெஃப்ரி மேலதான் தப்பு, அவன் எப்படிங்க அப்படி பண்ணலான்ற மாதிரி ஜெஃப்ரி மேல ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து அன்அஃபிஷியல்ல யார் என்ன நிலைமையில இருக்கா, அஃபிஷியல்ல யார் என்ன நிலைமையில இருக்கா ஓட்டிங்ல அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா பாத்துற போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாங்க, ஸோ ஆண்கள் பக்கத்துல இருக்க அந்த அருங்காட்சியகம் பொருட்கள்ல இருந்து, ஸோ அந்த வளையல் இருக்குல்ல, அந்த வளையம் ஸ்டாண்டையும் எடுத்து வச்சிருந்தாங்க, செயின்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. அது வந்து திரும்ப வைக்கும் போது அப்படியே திருட்டுத்தனம் பண்ணிட்டு அதை அழகாக எடுத்து வைக்கிற மாதிரி மஞ்சுரி அந்த இடத்துல வச்சிட்டாங்க. செயின் எல்லாம் கூட பாக்கெட்ல எடுத்துட்டு போயிட்டு அதையும் திரும்ப எடுத்துட்டு வச்சிட்டாங்க. ஓகே, ஸோ தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சுட்டு திரும்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி இருக்காங்க. ஆனா மஞ்சுரி அதுல சௌந்தர்ய கேட்டது தான், நீங்க இந்த இடத்துல வந்து டாஸ்க் ஆரம்பிச்சு பண்ணீங்கன்னா ஓகே, இப்ப நீங்க கேப்டனா இருக்கீங்க, கேப்டனா இது பண்ணுவது தவறுன்ற மாதிரி சௌந்தர்யா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுரி கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த மஞ்சுரி இந்த பொண்ணு ஏன் எப்படி சொல்றான்ட்டு, ஆனா அது ஒரு வேலிடான பாயிண்ட். இப்ப நீங்க டாஸ்க்ல இல்ல, தளபதியா இருக்கீங்க, கேப்டனா இருக்கீங்க, அதை மட்டும்தான் பாக்கணும்னும் போது இதை வச்சு வேற மாதிரி கேம்ல பண்ணலாம், ஆனா பண்ணாம போயிடறாங்க அப்படின்றதான். இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்ததான் என்ன பண்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, சாச்சனா கிட்ட ஜாக்லின் ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறாங்க. இங்க பாரு சாச்சனா, நேத்து நீ ஜெஃப்ரிக்கு பர்சனலா எடுத்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தது தப்பு, அதுக்குன்னு 100 சிட்டப் போட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிருக்க கூடாது, ஏன் பண்ணேன் அப்படின்னும் போது பார்த்து தெரிஞ்சா இருந்துக்கோ, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி ஜாக்லின் அட்வைஸ் சொல்றாங்க. இல்லக்கா, அவன் தானே அக்ரி பண்ணா, அவனால பண்ண முடியும்னு தெரிஞ்சுதான் கொடுத்தேன், அவன் ஏன் மறுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. ஜாக்லின் இதை புரிஞ்சுக்கோன்ற ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் ஏத்துக்கிற நிலைமையில சாச்சனா இல்ல. சரி, இங்கதான் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா அப்படியே நேரம் வெளியே அந்த ரிங்கு மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த ரிங்கு மாதிரி உட்கார்ற இடம் இருக்கு பார்த்தீங்களா ஒன்று, அதில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஆனந்தி மற்றும் சாச்சனா பேசுகிறாங்க. இப்போ சாச்சனா சொல்கிறாங்க, நான் இதை பர்சனலாக தாங்க பண்ணேன், பர்சனலாக எடுத்து தான் பண்ணேன், சாச்சனாவாக பண்ணல, ராணியாக பண்ணேன். சாச்சனாவாக இருந்தால் 30 இதுக்கே நான் யோசிப்பேன், சிட்டப்புக்கே இவர் வந்தாரு, நான் ராணியாக என்ன பண்ணோம், ராணினா என்ன வேலை, தண்டனை கொடுக்குறதா ராணியோட வேலை, ரண்டனை கொடுப்பேன், 100 சிட்டப்ஸ் நான் கொடுத்தனே அவரால் போட முடியாதுன்னு மறுத்துருக்கலாம்ல. என்ன சொல்றாங்கன்னா, நான் கொடுத்தப்ப அவரு வந்து போட்டாரு, போட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பேசுறது, அப்ப போட முடியாது அவர் சொல்லியிருக்கணும், அப்ப அவரு போட்டது அவர் தப்பு தானே, அப்புறம் வந்து என் மேல வந்து நானும் ஒரு மனுஷன் தானே இதுதானே அப்படின்ற மாதிரி என் மேல பழிய போறதுக்கு அவர் யாருங்க, என் மேலாம் பழிய போடுவானா, இது ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் சாச்சனா பேசுறாங்க. கொடுக்கும்போது நீங்க யோசிச்சு கொடுத்துருக்கணும், இதுல என் மேல நான் ஏத்துக்க முடியாது, அவன் பண்ணுமா பண்ண முடியாதான்னு அவனுக்கு தெரியும்ல, அப்ப பண்ணிட்டா அதுக்கான இதுவை வந்து கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அவன் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அவன் ஃபேஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும், அதுக்கு முன்னாடியே நின்று இருக்கணும், இதுல ஏன் மேலே தப்பு போறதுல அக்செப்ட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணேன், ராணி ராணி இதை விட வந்து பாத்தீங்கன்னா தண்டனை கொடுப்பாங்க, தூக்கிலிடுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணனான்ற மாதிரி ஒரிஜினல் அந்த கேரக்டர் ராஜாராணி காலகட்டத்துக்கே போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. கடைசி வரையும் நான் பண்ணது தப்புன்னு உணரல, அவன் மறுக்காது அவன் தப்பு தானே அப்படின்றாங்க. இதே சௌந்தர்யா ரூல் பிரேக் பண்ணிட்டு போனாங்க, அவங்க போகும்போது நான் கூட சொல்லிட்டு வாங்க, சௌந்தர கிட்ட நான் கூட சொல்லிட்டு இந்த நாட்டுக்கு வாங்கன்னு சொன்ன போது அவங்க சொல்லலையே, அவங்களால சொல்ல முடியாது, பிடிவாதமா இருந்தாங்களே, அந்த மாதிரி பிடிவாதமா இருந்திருக்க வேண்டியதானே, ஏன் இல்ல, அப்ப யார் தப்பு, அவரு தப்பு தானே, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஆனந்த் என்ன சொல்றாங்க, அது கரெக்டு தான், அவன் சொன்னாம போனது கரெக்டு தான், தப்பு தான், நீ அதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்றது தான், இன்னொரு வாட்டி என்ன பண்ற, ஸ்டார்டிங்ல இப்படி சொல்லிரு, நீ ராணி என்ன பண்ற, நான் இது கொடுக்குறேன், இல்லைன்னா நீ வேற ஆப்ஷன் இருக்குன்றது முன்னாடி ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துரு, அப்பதான் சரிபட்டு வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே ஓகேன்ற மாதிரி இவன் தலையாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜெஃப்ரி முடியலன்னா அதை சொல்லியிருக்கலாம், பட் ஆன்லைன் பொறுத்தவரை என்னால பண்ண முடியும் அப்படின்றதுக்காக பண்ணிடுறாங்க, அதை மறுக்க முடியாது, நம்ம இது மறுத்தா என்ன ஆகுமோன்ற ஒரு யோசனை ஆண்கள் மனதில் இருக்கு அப்படின்றதுதான் ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன பண்றாங்க, இன்னொரு யோசனையுமே சொல்றாங்க ஆனந்தி, நீ வந்து ராணியா இருக்கணும், நீ ராணியா வேலை வாங்கிட்டு இருக்கீங்க தவிர்த்து நீ எல்லா இடத்துலயும் கத்திட்டு இருக்க கூடாது, நீ எல்லா இடத்துலயும் ஆக்டிவ் பண்ணிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீ ராணியா செயல்படு, வேலை வாங்குறதா உங்க வேலை, எல்லாரையும் போட்டு வேலை வாங்கு, நீயா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சில அட்வைசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சரிக்கா நான் பண்றேங்க, இதெல்லாம் பண்றேங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து கேட்டுக்கிட்டு, இன்னைக்கு என்ன ஆட்டம் ஆட போறாங்கன்னு தெரியல, சாச்சனா நேத்தையே கத்துக்கிறது, ஆனா நேத்து ராணவா சாச்சனாவா அப்படின்னு பார்க்கும்போது ராணவ விட சாச்சனாவே பரவாயில்ல, ராணி கொடுக்கப்பட்ட ரோலில் ராஜாவா ராணியான் போது ராணியோட சத்தம் அதிகமா கேட்டுச்சு, ஆனா அவங்களாவது ஏதோ பண்ணாங்க, ராணவ என்ன பண்ணாரு, ஒன்றும் பண்ணல அப்படின்றது தான், ஐ மீன் பிளானிங் எல்லாம் போட்டாலுமே செயல்பாடுகள் கம்மியா இருந்துச்சு அப்படின்றதான் பேஸ் பாயிண்ட். ஓகே, அடுத்து அன்அபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ்ல முத்துக்குமார் 72,000 வாக்குகள், 25%, ஸோ அவர் கம்ப்ளீட்லி மொதல் பொசிஷன்ல ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிட்டாருங்க, மாற்றுக்கிறதே இல்லை.
ரெண்டாவது பொசிஷன் 14.72%, 42,000 வாக்குகள் சௌந்தர்யா. நேற்று சௌந்தர்யாவுக்கும் ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிது, முத்துக்குமாருக்கு ஸ்பேஸ் கிடைக்கல. முத்துக்குமாருக்கு ஒன்றும் ஒரு எபிசோடில் பெரிய ஸ்கோப் இல்லை, சௌந்தர்யாவது ஒரு சில ஸ்கோப் இருந்தது. ஓகே, அடுத்து மூணாவது இடம் விஜய் விஷால், 10.33%, 29,610. ஓகே, நேற்று கூட விஜய் விஷால் மார்க் பண்ணதை எபிசோட கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஜெஃப்ரி பண்ணதை காட்ட தெரிஞ்சவங்களுக்கு பவித்ரா மூதாட்டி அப்படியே உட்காந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடிலாம் மார்க் பண்ணாரு. கம்ப்ளீட்டா சேவ் பண்றீங்க. எனக்கு என்ன தெரியுமாங்க, நீங்க பல பேர் கேட்கறீங்கல்ல, என்னோட பாயிண்ட் சிம்பிள்ங்க, ஒரே பாயிண்ட் தான் நான் சொல்றேன். இதை மட்டும் அக்ரி பண்ணுங்க, நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கறேன், எல்லாரோட பாசிட்டிவ் போடுங்க, எல்லாரோட நெகட்டிவ் போடுங்க, எவனையுமே நீங்க ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. ட்ரீட் த பர்சன்ஸ் ஈக்குவலி இன் ஒன் அவர் எபிசோடு. அப்ப யார் கெத்துன்றதை நான் ஒத்துக்கிறேன், அப்ப யார் கெத்துன்னு முன்னாடி வராலும் நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன். நீங்க நினைக்கிற நபரை நெகட்டிவாகவும் நீங்க நினைக்கிற நபரை பாசிட்டிவா காட்டுறதுதான் எனக்கு தப்பா தெரிகிறது. ஆள் நெகட்டிவ்ஸ் போடுங்க, எவன் தப்பு பண்ணாலும் அதை போடுங்க, பாசிட்டிவா பேசினா போடுங்க, மக்கள் யாருன்னு தீர்வு பண்ணிடுவாங்க, ஓட்டு எப்படி வருதுன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்றதா நான் சொல்றேன். நான் இப்படி பேசுறதுக்கான காரணம், நீங்க சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க விஜய் விஷால் எதிராக பேசுறேன், அருணுக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னா, அவனுடைய நெகட்டிவ்ஸ் காட்ட மாட்டேங்கிறார்கள் அப்படின்றதுக்காக நான் பேசத்தான் செய்வேன். ஏன்னா அவங்களோட தப்புகள் காட்ட சொல்லுங்க, ஒன் ஹவர் எபிசோட்ல போட சொல்லுங்க, அதை போட்டுட்டு ஓட்டு வாங்கட்டும் நான் அக்செப்ட் பண்றேன். அது போடாம ஓட்டு வாங்கினா அது எனக்கு அன்ஃபேரா இருக்கு. ஏன்னா மத்தவங்களுக்கு நல்லது, இப்ப மத்தவங்களை நல்லதை காட்டாம நெகட்டிவா காட்டுற நபருக்குலாம் இது வந்து அநியாயம் இல்லையா, அதுதான் என் பாயிண்ட். அடுத்த நாலாவது இடம் ராணவ், 8.49%, 24,000 வாக்குகள். ஸோ விஷாலுக்கும் அது 5,000 கேப் தான் இருக்கு. அடுத்து ஜாக்லின், 8.2%, 22,000 வாக்குகள் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு போற போக்க பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் ஜாக்லின் மிஞ்சிருவார்னு நினைக்கிறேன். ஜாக்லின் கீழ அருண் இருக்காரு. ஏன்னா நேற்று ஜாக்லினுக்கும் ஸ்பேஸ் கம்மி, அருணுக்கும் ஸ்பேஸ் கம்மி நேத்தம். அருணுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் அருணுக்கும் ஒரு 600 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து பவித்ரா, 15,000 வாக்குகள். ஓகே, பவித்ராக்கும் அருணுக்கும் ஒரு 7,000 வாக்குகள் இருக்கு, இவங்க வரையும் சேஃப் ஜோனுங்க. அடுத்து டேஞ்சர் ஜோன்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி, 10,000 வாக்குகள் இருக்கு. பட் ஆனந்தி ஓகே சேஃப் ஜோன்ல இருக்கான், ஐ மீன் கம்பேர்ட் டு டேஞ்சர் ஜோன் தான், அதை விட கொஞ்சம் சேஃப் ஜோன்ல இருக்காங்க அப்படின்றது பாத்துக்கலாம். ராயன், 3.48, 9,000 வாக்குகள். நேற்று ராயனோட ஸ்கோப் நல்லா இருந்துச்சு, வேற மாதிரி பாயிண்ட் எல்லாம் பேசுனா அவனுக்கு ஏன் ஓட்டு விழுதான்னு தெரியல. ராணோட ராயனோட பாயிண்ட் வேற மாதிரி இருந்துச்சுங்க, தப்பு டப்பு டப்புன்னு மஞ்சுரி அடிச்சுட்டே இருந்தாப்புல, ஆனா பாயிண்டே வரல. அடுத்து வர்ஷினி, 3.46, 9,300 வாக்குகள். வர்ஷினிக்கு ஓட்டு வர்றதுக்கான காரணம் என்னன்னா, போன வாரம் அவங்க பண்ண லவ் கண்டென்ட்டுக்கு வரலாம், இந்த வாரம் ஸ்டார்டிங்ல அவங்க அழுது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களே வரலாம். ஆனால் அந்த ரெண்டாவது ஒரு ஆக்ட் வந்து அந்த பொம்மை அந்த களிமனை தூக்கி போட்டு ஒரு சீன் பண்ணாங்களா, அது சிம்பிளி வேஸ்ட்டு. எல்லாரும் வழியோட வேதனையோடு தான் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு இதுவாயிருச்சு, அந்த இடம் மட்டும் தான் எனக்கு இதுவாச்சே தவிர்த்து மற்றபடி வருது. டேஞ்சர் ஜோன்ல பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மற்றும் சாச்சனா, இது எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க எதிர்பார்க்கல, அந்த தான் நானும் பாக்குறேன். தர்ஷிகா 9,400 வாக்குகள். சோ சாச்சனா வர்ஷினிக்கும் தர்ஷிகாவும் 500 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு, 500 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்தது சாச்சனா, 8,900. சாச்சனா வந்து டேஞ்சர் ஜோன் தான், ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நெகட்டிவா போயிட்டு இருக்கு. ஏன் சோசியல் மீடியால கத்திரிக்கா மேட்டர் கூட ஒன்னு கம்பாரிசன் போயிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு சாச்சனாவை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. பட் என்னன்னா அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க பண்ற விஜய் சேதுபதி கொடுக்குற இந்த இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சோசியல் மீடியாவில் ஏற்படுத்தி வேற லெவல் போயிட்டு இருக்கு. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போதைக்கு. டேஞ்சர் ஜோன் ஆனந்தி, ராயன், வர்ஷினி வெங்கட், தர்ஷிகா மற்றும் சாச்சனா, இவங்களுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் என்னமோ ஒரு 1,000 ஓட்டுகள் இல்லை அப்படின்றதுனால யார் வேணாலும் சேனல் எப்படி தூக்கலாம் அப்படின்றதுதான் பாயிண்ட். இது அன்அஃபிஷியல் ஓட்டு. அஃபிஷியல் ஓட்டில் யார் யார் முதல் இடத்துல இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரே நிமிஷம், முதல் இடத்தில் முத்துக்குமார் கரெக்ட், ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா கரெக்ட், மூணாவது இடம் ஜாக்லின். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க மேல தள்ளிட்டு வந்துட்டாங்க, விஷாலையும் ராணவியும் தள்ளிட்டு அபிஷியல்ல ஜாக்லின் மூணாவது இடத்துல வந்திருக்காங்க. நாலாவது இடம் அருண் பிரசாத், ஸோ அது கீழே தான் இருந்தாரு. ஓகே, அஞ்சாவது இடம் ராணவ், ஆறாவது இடம் விஷால், ஏழாவது இடம் பவித்ரா, எட்டாவது இடம் ஆனந்தி, ஒன்பதாவது இடம் ராயன், பத்தாவது இடம் பாத்தீங்கன்னா வர்ஷினி, 11வது இடம் சாச்சனா, 12வது இடம் தர்ஷிகா. இதுல என்ன மாற்றங்கள் தெரியுமா, இதுல என்னன்னா ஜாக்லினும் அருண் பிரசாத் மேல போயிருக்காங்க, ராணவும் ராயனும் கீழே வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பவித்ரா ஆனந்தி ராயன் வர்ஷினி வரையும் சேம். என்ன அபிஷியல்ல தர்ஷிகா கீழே இருக்காங்க, சாச்சனா மேல இருக்காங்க, இது எதிர்பார்க்கவே இல்லை. தர்ஷிகா லைக் டேஞ்சர் ஜோன் போவாங்க, கீழே இருப்பாங்க, நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் நேத்தே சொல்லிட்டு இருந்தேன் தர்ஷிகாவோட கேம் பிளே இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அவங்களுக்கு என்னன்னா கண்டென்ட் இல்லைன்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் இப்ப லவ் கண்டென்ட் வந்து லவ் பண்ணலாம், லவ் கண்டென்ட்டுக்குள்ள போகலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகள் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவங்களுடைய திட்டமாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.